இது போதா குறைக்கு இதுவரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தவங்களா திடீர் திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிக்கிறான், அதை ஆரம்பிக்கிறான். நீங்க வா, யாரு வேணாலும் வா கட்சிக்கு, எங்களுக்கு அது பத்தி பிரச்சனை இல்ல. ஏன்னா ரசிகர் மன்றமா இருந்த காலத்திலே ஓட ஓட வரக்காங்க நம்ம ரசிகர்கள். கேப்டனுடைய ரசிகர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாம ஓன ரசிகர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க, வேற யாரு? அப்படி இருந்தவங்க இனிமேல் என்ன செய்ய முடியும்? அதனால சொல்றேன், யார் வேணாலும் வாங்க, ஆனா கேப்டன் மாதிரி தைரியமாக களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு வீரராக வரணும். அதை விட்டுட்டு மைக்க பார்த்தாவே பயமா இருக்குது, பிரஸ் பார்த்தா பயமா இருக்குது, தொழுகை என்னன்னா தலை சுத்துது. எதுக்கு? நீ நிம்மதியா வீட்டுல இருக்க வேண்டியதால தலை சுத்துறவங்க எதுக்கு இந்த போராட்டம் என்று தெரியல. வீட்டுக்குள்ள ஒரு ரூம்குள்ள உட்காந்துன்னு ட்விட்டர்ல எல்லாம் இங்க ஆட்சி பண்ண முடியாது. வரணும், ஒவ்வொரு கிராமம் கிராமமா வந்து மக்களை சந்திச்சு ஒவ்வொரு பிரச்சனையும் கையில எடுத்து செய்யும் பொழுதுதான் அது மக்கள் பிரச்சனைக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்குது என்பதை இந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க என்றதை நிரூபிக்கும் போதுதான் உங்களை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியவர் தமிழக மக்கள்.